வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனக்கலவரம் வெடிக்க இதுவே காரணம், அமைச்சர் தினேஷ் குணவர்தன வெளியிட்டுள்ள தகவல். 2022 மிகுந்த எதிர்பார்ப்புடன் வரவேற்போம், ஜனாதிபதியின் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி. இந்த அரசாங்கம் இன்று வெற்று அரசாங்கமாக மாறியுள்ளது, ஸ்ரீதரன். புது மகிழ்வும் புது நிமிர்வும் புத்தாண்டின் வரவாகட்டும், டக்ளஸ் தேவானந்தா. தடைகளை முறியடித்து வாழ்வை வெல்லும் ஆண்டாக இப்புத்தாண்டை உருவாக்குவோம், பிரதமர். புதிய ஆண்டில் அரசை விரட்டியடிக்க அனைவரும் ஓரணியில் திரள்வோம், சஜித் அறைகூவல். காரணத்தை கண்டறியுங்கள், கோட்டபாய விடுத்துள்ள உத்தரவு. கோவிட் தொற்றை முறியடிக்க இருக்கின்ற ஒரே வழி இது மட்டுமே, உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. நீடிக்கும் மழையுடனான காலநிலை, இன்றைய வானிலை. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும், மாத்தலை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தொடை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, சபரகமுவா மத்திய மாகாணங்களிலும், களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவா மற்றும் சபரகமுவா மாகாணங்களிலும், காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டம் நிலவும் என்றும் கூட வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புதிய ஆண்டில் அரசை விரட்டியடிக்க அனைவரும் ஓரணியில் திரள்வோம், சஜித் பிரேமதாசா அறைகூவல். 2022 பல எதிர்பார்ப்புகளுடன் பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே ராஜபக்ஷ குடும்ப அரசை வீட்டுக்கு விரட்டியடிக்க அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த அரசின் சர்வதிகார ஆட்சியால் நாட்டு மக்கள் இன்று வறுமையில் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு புதிய ஆண்டில் மக்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். 2022 கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் ராஜபக்ஷ குடும்ப அரசுக்கு முடிவுகட்டும் ஆண்டாக அமைய வேண்டும். இந்த அரசு ஆட்சியில் நீடித்தால் பட்டினியால் மக்கள் நாள்தோறும் செத்துமடியும் நிலைமையே ஏற்படும். எனவே இந்த அரசை இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலேயே வீட்டுக்கு விரட்டி அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் தடுப்பூசி தொடர்பில் நிலவி வருகின்ற ஏற்றத்தாழ்வு நிலையை நீக்கினால் கோவிட் பெருந்தொற்றை முறியடிக்கலாம் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோட் அதனாம் தெரிவித்துள்ளார். குறுகிய மனப்பான்மையுடன் தேசியவாத கொள்கைகள் நாடுகள் பின்பற்றி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சில நாடுகளில் சமத்துவத்தை உதாசீனம் செய்வதாகவும், இவ்வாறான பின்னணியே ஒமிக்ரான் திரிபு உருவாக காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் கோவிட் பெருந்தொற்றை இல்லாதொழிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறுகிய தேசியவாதம் மற்றும் தடுப்பூசிகளை பதுக்கி வைத்தல் ஆகிய ஏதுக்களினால் ஆபத்து ஏற்படுமே தவிர நன்மை கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற விசேட அறிக்கையில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களைப் போன்று அல்லது தற்பொழுது கோவிட்டை கெட்டப்படுத்துவதற்கு பல்வேறு புதிய வழிமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தடுப்பூசி ஏற்றத்தாழ்வு நிலையானது ஆரோக்கியமானது அல்ல என்றும் டெட்ரோஸ் அதனம் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சரவையின் 13வது திருத்தச் சட்டத்தை சுட்டிக்காட்டி தமிழ் கட்சிகள் இந்திய பிரதமருக்கு ஆவணம் அனுப்புவதால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒருபோதும் மீண்டும் இணைக்க முடியாது, இதற்கு முஸ்லிம் மக்கள் அனுமதி வழங்க மாட்டார்கள் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகமோ அல்லது முஸ்லிம்களின் தாயகமோ அல்ல, இரு மாகாணங்களும் இலங்கை எனும் நாட்டுக்குள்ளேயே அமைந்துள்ளன. எனவே மாகாணங்களை பிரித்து எந்த இனத்தவர்களும் சொந்தம் கொண்டாட முடியாது. அனைவரும் ஒரே நாட்டு பிள்ளைகள், சகலரும் இலங்கையர்கள் என்ற நாமத்துடன் இங்கு வாழ வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அன்று இணைந்திருந்தபடியால் தான் இனக்கலவரம் வெடிக்க ஆரம்பித்தது, வன்முறைகள் தாண்டவமாடத் தொடங்கின. இந்த இரு மாகாணங்களையும் முன்வைத்துதான் தமிழீழம் என்ற கனவுடன் விடுதலை புலிகள் ஆயுதங்களை ஏந்தி போராடினார்கள். இதனால் நாடெங்கும் இரத்த ஆறு ஓடியது. வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் விரட்டப்பட்டார்கள். கடந்த காலத்தில் இடம்பெற்று வந்த இந்த துன்பியல் நிகழ்வுகளை தமிழ் கட்சிகள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தினேஷ் குணவர்தன கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு பால்மா நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதற்கான காரணத்தை கண்டறியுமாறு மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபருக்கு இலங்கை அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை மிரிகான பிரதேசத்தில் பால்மா விற்பனை நிலையத்துக்கு காவல்துறையினர் சோதனை செய்து சீல் வைத்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய செய்திகள் ஆதாரமற்றவை என்று இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.
இலங்கை அரச தலைவரின் பணிப்புரைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த கடையில் பால்மா விநியோகம் செய்வதற்கு ஒரு ஜன்னல் மாத்திரம் பயன்படுத்தியதால் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் உரிய நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் விற்பனையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு இன்று முதல் பொதுமக்களுக்கு பால்மா விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்க பெல்வத்த நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய சட்டவிரோதமாக வந்து பால்மா விற்பனை நிலையங்களுக்கு சீல் வைத்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பால்மா நிறுவனத்தின் தலைவருடன் மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நேற்று கலந்துரையாடியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரச தலைவரின் பணிப்புரைக்கு அமைய காவல்துறையின் தலையீட்டில் மெரிஹான பகுதியில் கிளைக்கப்பட்ட பால்மாவிக்காக ஒன்று கூடிய மக்களின் வரிசை நேற்று மீண்டும் ஒன்று திரண்டது. சட்டரீதியாக மக்களின் வரிசையை கிளைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மக்களின் தேவை பூர்த்தி அடையாமையினால் மெரிஹான உள்நாட்டு பால்மா விற்பனை நிலையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் கைகூடவில்லை. பின்னர் பால்மா உற்பத்தி நிறுவனத்துக்கு முன்பாக ஒன்று திரண்ட மக்கள் காவல்துறையின் தலையீட்டுடன் கலைக்கப்பட்டனர். டோக்கன் வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்திய காவல்துறையினர் இன்று டோக்கன் பெற்றுக்கொள்வதோடு அடுத்த நாள் பால்மாவை பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை அறிவித்துள்ளனர். எனினும் மக்கள் மீண்டும் பால்மாவை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய பொதுமக்களின் நம்பிக்கை ஒளியோடு பிறந்திருக்கின்ற புத்தாண்டின் வரவாக பொதுமகிழ்வும் புது நிமிர்வும் அமையட்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்சாலை அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மேலும் அவருடைய புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில், இன்புற்ற வாழ்வின் மீதான விருப்பங்களே எல்லா மக்களினதும் நம்பிக்கையூற்ற, கனவுகள் மெய்ப்படும், காரியங்கள் கைகூடும், பழையன கலைந்து புதியன புகுந்து, கண்ணெதிரே நல்ல காட்சிகள் அரங்கேறும், இவைகளே புத்தாண்டை கொண்டாடி மகிழ்கின்ற மக்களின் எதிர்பார்ப்பு. இன்று புதிதாய் பிறந்தோம் என சகல மக்களுடனும் நாமும் இணைந்து எண்ணத்தில் உறுதி கொண்டு புத்தாண்டை வரவேற்போம். அடுத்து வருகின்ற தேர்தல் வெற்றியை குறிவைத்தே அங்கமிங்கும் அலைந்த பலரும் அடுத்த ஆண்டில் பிறந்துவிடும் அரசியல் தீர்வென பொய்கள் நிறைந்த கதைகளை பலவும் பேசுவர். ஆனாலும் அடுத்து வருகின்ற ஆண்டில் எமது மக்களின் கனவுகளில் முடிந்தளவு முன்னேற்றம் காணவே உழைப்போம். நாமென உறுதி கொண்டு உண்மையை மட்டும் பேசுகின்றோம். புத்தாண்டின் புதுமகிழ்வும் புது நிமிர்வையும் எவரும் தாம்பழ தட்டில் ஏந்தி எமது மக்களுக்கு தாமாக கொண்டு வந்து தரப்போவதில்லை. மாறாக எமது மக்களை தமது கனவுகள் நோக்கிய வெற்றியின் பாதையை தம் கைகளில் எடுக்க வேண்டும். அனுபவம் ஆற்றல் ஆளுமை நிறைந்த அரசியல் தலைமைகளுக்கு போதிய ஆணை வழங்கி அரசியல் உரிமை அபிவிருத்தி அன்றாட இடர் தீர்ப்போ இவைகள் மூன்றும் இணைந்து எமது மதிநுட்ப அரசியல் வழிமுறையை ஏற்று எமது மக்கள் இன்னமும் அதிகமாக அணி திரண்டு வரவேற்போம். பிறக்கின்ற புத்தாண்டில் பழையன கழிதல் என்பது எமது மக்களின் நீடித்த அவலங்களுக்குள் சிறையிறுத்திய தவறான வழிமுறைகளையும் மறைந்து போதல் அல்ல. இன்றுவரை தொடரும் எதையும் எமது மக்களுக்கு பெற்றுத்தராத வெற்று கூச்சல்களின் அனுபவங்களை எமது மக்கள் கற்ற தெளிதலே புதியன புகுதலாக்கும். அனுபவங்களின் கருப்பையில் இருந்துதான் புதிய வரலாறுகள் பிறப்பெடுக்கின்றன. ஆண்டு மலர்வில் தமிழர் வாழ்வு மீண்டும் நிமிரட்டும். பிறப்பெங்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல சகல மக்களுக்கும் சம உரிமை பெற்று வாழட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தடைகளை முறியடித்து வாழ்வை வெல்லும் ஆண்டாக இந்த புத்தாண்டை உருவாக்குவோம். அதுக்கு ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களுக்கு பலமாக விளங்குவதற்கு உறுதியாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை நான் நம்பிக்கையையும் தெரிவிக்கின்றேன் என்று அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இவ்வாறு தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கின்ற புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அனைவருடைய நம்பிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற செய்கின்ற 2022 புத்தாண்டு பிறந்திருக்கிறது. வாழ்க்கைய கடினமான சூழ்நிலைகளை அனுபவித்து மிகுந்த வழியுடன் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்வதற்கு உதயமாகியுள்ள இந்த புத்தாண்டில் உறுதி கொள்வோம். உலகளாவிய தொற்று நிலைமைக்கு முகம் கொடுத்து கடந்த ஆண்டில் இலங்கை முகம் கொடுத்த சவால்கள் பலவாகும். சமூக மற்றும் பொருளாதார ரீதியிலான சவால்களை வெற்றி கொள்வதற்கு ஒரு நாடு என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து நிறைவேற்றிய அர்ப்பணிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் மக்களின் பாதுகாப்பிற்காகவே கடந்த ஆண்டில் முன்னுரிமை வழங்கியிருந்தோம். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை வெற்றிகரமாக செயல்படுத்த நூடாக உங்கள் அன்புக்குரியவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான நாட்டு மக்களின் உயிரை பாதுகாக்க எமக்கு முடிந்தது. நாட்டில் இவ்வாறான எவ்வித சவால்களும் காணப்படாத காலப்பகுதியில் கைவிடப்பட்ட பல திட்டங்களை நாம் செயல்படுத்தி அவற்றை கடந்த காலங்களில் மக்களின் பயன்பாட்டிற்காக கையளித்தோம். தொற்று நிலைமைக்கு மத்தியிலும்
எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையையும் இடைநிறுத்தாத மக்களின் வாழ்க்கை நிலையை கட்டி எழுப்பி அபிவிருத்தி ஒளியை முழு நாட்டுக்கும் பரப்புவதே எமது அரசாங்கத்தின் எதிர்கால லட்சியமாகும். அதற்காக சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியாக எம்மத்தியில் காணப்படுகின்ற பல்வேறு தடைகளை முறியடிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக சரியானதை தெரிவு செய்து அதற்காக செயற்படுவதன் ஊடாக தற்போது காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சினைகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். நாம் நாட்டின் பிரச்சினைகளை விமர்சிப்பவர்கள் அல்ல, நடைமுறை சவால்களுக்கான தீர்வுகளை உங்களுக்கு வழங்குபவர்கள். அதற்காக நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் புதிய பாதை இன்று உதயமாக்கும் புத்தாண்டில் வெளிப்படுத்தப்படும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தடைகளை முறியடித்து வாழ்வை வெல்லும் ஆண்டாக இந்த புத்தாண்டை உருவாக்குவோம். அதற்கு ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களுக்கு பலமாக விளங்குவதற்கு உறுதியாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை நான் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றேன். இந்த புத்தாண்டில் இலங்கை மக்கள் அனைவருடைய புதிய எதிர்பார்ப்புகளும் பிரார்த்தனைகளும் நிறைவேற வாழ்த்துகின்றேன் என்று தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். மலர்ந்துள்ள புத்தாண்டு எதிர்காலத்தை புதிய உத்வேகத்துடனும் நம்பிக்கை மற்றும் உறுதியுடனும் பார்க்க தூண்டியிருக்கிறது. அதனால் 2022 மிகுந்த ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வரவேற்போம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டின் மீதும் எமது சமூகத்தின் மீதும் கடந்த ஆண்டு ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எதிர்கால புத்தெழுச்சிக்காக நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த சவால்களை தொடர்வதற்கும் வெற்றி கொள்வதற்கும் மக்களை மையமாக கொண்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு புதிய ஆண்டு வாய்ப்பளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். தொற்று பரவல் காரணமாக முடங்கியுள்ள பொருளாதாரம் இயல்பு வாழ்க்கை என்பன இதன் மூலம் பாதுகாக்கப்படும். அதற்காக திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் செயல்படுத்த எம்மால் முடியும். தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் மூலமே அவ்வாறான எழுச்சியை நோக்கி பயணிக்க முடியும். வெற்றி கொண்ட சவால்களைப் போன்றே பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் இந்த புத்தாண்டில் நம்மை ஊக்குவிக்கும். உலகளாவிய தொற்று பரவலானது பொதுமக்களின் அபிலாஷைகளை அடைவதற்கான முன்னேற்றத்தை மோசமாக பாதிக்க செய்துள்ளது. இவ்வாறான நிலைமையிலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சக வாழ்வு என்பன நிலைநாட்டப்பட்டுள்ளன. பல புதிய சீர்திருத்தங்கள் உருவாக்கப்படுகின்றன. செயலறிந்த அரசை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மீண்டும் செயற்படுத்தவும் அவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லவும் தற்போதைய அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவல் காரணமாக இலங்கை மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த பாதக நிலைமைகளை சீர் செய்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் பாராட்டுகளை பெற்றிருக்கின்றன. தொற்று பரவலுக்கு மத்தியில் நீங்கள் தற்போது அனுபவித்து வருகின்ற சுதந்திரம் இந்த நாட்டு மக்களின் மகத்தான தியாகத்தின் பிரதிபலனாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். மக்களை பாதிப்படைய செய்கின்ற அடிப்படையற்ற அரசியல் போராட்டங்கள் நாட்டை நேசிக்கின்ற பெரும்பான்மையான மக்களால் நிராகரிக்கப்பட்டு உள்ளமையானது அரசாங்கத்தின் மீது அந்த மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதி செய்துள்ளது. கடந்த காலம் முதல் தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்ற ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொண்டே புதிய வெளிநாட்டு தொடர்புகளையும் கட்டியெழுப்ப கிடைத்துள்ளமையானது எமக்கு கிடைத்த தனித்துவமான முதலீடாகவே நான் கருதுகின்றேன். மலர்ந்துள்ள புத்தாண்டை மக்களுக்கான சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தை அடைந்து கொள்வதற்காக அர்ப்பணித்து மாற்றத்துடன் கூடிய புத்தாண்டாக மாற்ற அணி திரளுமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன். மலர்ந்துள்ள புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமானதும் தைரியம் மிக்கதுமான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் இன்று வெற்றி அரசாங்கமாக மாறியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பூநகர பிரதேச சபையின் புதிய தவிசாளர் ஸ்ரீ ரஞ்சனை வரவேற்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பூநகர பிரதேச சபையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சின்ன குழந்தைகளை கூட பட்டினி போட்டு சாகடிக்கும் ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்க முயற்சித்துக் கொண்டு வருகிறது. குடிக்கும் பால்மா கூட அளவுக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு பொருளாதாரம் அதன பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. சொந்த மக்களையே, சொந்த மக்களின் குழந்தைகளையே கொள்ளுகின்ற சூழலுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சிற்றுண்டிகள் உரிமையாளர்கள் சங்கம் பால் தேநீர் தேநீர் கடைகளில் கேட்க வேண்டாம் என்று இலங்கையில் தேநீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு நிலை மாறியிருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரதேச சபைகளினுடைய அதிகாரங்களை மீறப்பறக்கின்ற முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர்கள் பிரதேச சபைகள் ஊடாகவே பணிகளை ஆற்றி வந்தார்கள். இப்போது அவர்கள் சுகாதார அமைச்சோடு இணைந்திருக்கின்றார்கள். அதேபோன்று உள்ளூராட்சி சபைகளின் பொது சுகாதார செயற்பாடுகளையும் மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவதற்கு முயல்கின்றார்கள். சுகாதார அமைச்சுக்கு கீழே பொது சுகாதார பணிகளை உள்வாங்கினால் பிரதேச சபைகளினுடைய சுகாதார நடவடிக்கைகள் செயற்பாடுகள் அவர்களின் மக்களுக்கான பணிகளை செய்ய முடியாது
நிலைமை உருவாக்கம். ஒரு குறுநிலா அடிப்படையில் பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பறிப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிப்பது ஒரு துர்பாகியமாகும். இந்த அரசாங்கத்தினுடைய போக்குகள் ராணுவ ரீதியாகவும் முழு ராணுவ சிந்தனையோடும் நடைபெறுகின்ற காரணத்தினால் மக்களுக்கான பணிகள் அற்று ஒரு வெற்று அரசாங்கமாக ராசி இல்லாத அல்லது மக்களால் விரும்பப்படாத ஒரு தலைவனாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மாறியிருக்கின்றார். மக்களால் விரக்தி அடைந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களின் விருப்பங்களின் அடிப்படையில், மக்களின் எண்ணங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். இந்த நாட்டில் இரண்டு தேசிய இனங்கள் உண்டு. ஒன்று தமிழ் தேசிய இனம், மற்றது சிங்கள தேசிய இனத்துக்கு உள்ளது போன்ற கலை கலாச்சாரம் பண்பாட்டு மொழி அடையாளங்கள் போன்ற தமிழ் தேசிய இனத்துக்கும் உண்டு. சிங்கள தேசிய இனத்துக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகள் பூர்வீகமாக வரலாற்று ரீதியாக மொழி அடையாளங்களோடும் நில அடையாளங்களோடும் பஞ்ச ஈச்சரங்களை வைத்து வாழ்ந்தவர்கள்தான் தமிழர்கள். ஆகவே தமிழர்களுடைய இழந்து போன இறைமையை வழங்கி அவர்களையும் அணைத்து இந்த நாட்டில் தேசிய அரசியல் நீரோட்டத்தை கொண்டு சென்றால் இந்த நாட்டின் பொருளாதாரம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் இன ஒற்றுமையும் நாடும் வளர்ச்சியடையும். இவற்றை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் தமிழர்களின் அபிலாஷைகளை புரிந்து கொண்டு வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.